அனைவருக்கும் வணக்கம். இன்று 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2020 செவ்வாய்க்கிழமை காலை 12 மணி என்று சொல்லியிருந்தது. சிலது டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால காலதாமதமாகிவிட்டது. அதனால் இப்பொழுது தொடங்குகின்றோம். அருணாச்சல அக்ஷரமண மாலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் நேரலை 3 கன்னிகள் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாகம் வந்து 15, கன்னிகள் வந்து 40, 41, 42. முதலில் முதல் கன்னி, ஞானமில்லாதுன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் அருணாச்சலா. ஞானமில்லாதுன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. ஞானமில்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தருள் அருணாச்சலா. 41. நிமிரு போல் நீயும் மலர்ந்திலையின்றே நீர் நின்றனையின் அருணாச்சலா. நிமிரு போல் நீயும் மலர்ந்திலையின்றே நீர் நின்றனையின் அருணாச்சலா. 42. தத்துவம் தெரியாதத்தனை ஊற்றாய் தத்துவம் இதுவின் அருணாச்சலா. தத்துவம் தெரியாதத்தனை உற்றாய் தத்துவம் இதுவின் அருணாச்சலா. அற்புதமான கன்னிகள். ஒரு பக்குவத்திற்கு வேண்டிய தன்மை என்னது என்று தெரியாத போதே, அதை அடைந்தேனா அடையவில்லையா அப்படி என்று அறியாத போதே பகவான் இப்படி சொல்றார், என்னை வந்து ஆட்கொண்டாய் நீ. ஆனால் ஆசை மாத்திரம் மலையளவு இருந்தது. ஆனால் தளர்வர தளர்வில்லாத ஞானம், தளர்வில்லாத ஞானம்னா என்ன? தன்னை அறிதல் அப்படின்னாலே செழுமையாக உணர்வை உணர்வு மயமாக உணருதல், உணர்வை உணர்வு மயமாக உணருதல், கடவுளை இறை சுரூபத்தை பரஸ்வரூபத்தை ஆன்மஸ்வரூபத்தை சந்தேகங்கள் குழப்பங்களின்றி கலக்கமின்றி முழுமையான ஆன்ம தைரியத்துடன் நேரடியாக அதை உணருதல், உணருதல். தளர்வர உணருதல்னா என்ன? ஒரு கிஞ்சித்து வந்து இம்மியளவும் ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் வந்து அவங்க அறிய விழைவதே, என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வதே என்னன்னா, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் இந்த மாதிரி என்னுடைய உணர்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றன, இந்த மாதிரி என்னுடைய உணர்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன, இந்த அளவுக்கு வந்து எண்ணங்கள் குறைந்திருக்கிறது இல்லாட்டி குழப்புகிறது கலக்குகிறது இல்லாட்டி பிளாங்க்னஸ்ஸாக இருக்கு அப்படின்ட்டு எப்பவுமே வந்து எண்ணுபவன் யார், எண்ணம் யார், உணர்ச்சி மயமாக இருப்பவன் யார், உணர்ச்சிகள் யாருக்கு எவை மேல் நடக்கின்றன அப்படின்றதெல்லாம் வந்து இதை யோசிக்கிறதே அது இது அகந்த யோசனைன்னு அது ஒரு தனியாக விலகி சந்தேகப்பட்டாலும் சரி குழப்பப்பட்டாலும் சரி. அதனால தான் மீதி சயின்ஸுக்கெல்லாம் கொடுக்குற கைடன்ஸுக்கு வந்து குரு இல்லாமே கூட ஏகலைவர்கள் மாதிரி கற்றுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து மியூசிக் டைரக்டர்ஸு நடிகர்கள் பல கலைகளை கொண்டவங்கள்லாம் ப்ராடிஜிஸ், சைல்டு ப்ராடிஜிஸ். அவங்க வந்து பிறவியிலேயே ராக ஆலாபனை, தாள ஆலாபனை, ஸ்ருதி தாளம் எல்லாத்துலேயும் வந்து எப்படியோ அவங்களுக்கு வந்து பூர்வ பிறப்பில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ ஞானம் எங்கேயும் போகாது, எந்த ஞானமும் எங்கேயும் போகாது. இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் மாதிரி இப்போ வந்து கலைகள்லாம் கூட கல்வியாக போதிக்கப்படுகின்றன.
ஒரு காலத்துல வந்து கலைகளை கற்பிப்பவர்களை வந்து குருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆன்ம குருன்றவர் வந்து இதற்கு எல்லாம் பிரபஞ்சத்திற்கே மேலானவர். ஏன்னா எல்லா கலைகளும் வந்து அந்த புத்தியில்தான் வாசனைகளாக பூர்வ ஜென்மத்திலிருந்து இந்த ஜென்மத்திற்கும் தொடர்கின்றது, இந்த ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மத்திற்கும் தொடரப்போகின்றது. இது வந்து தத்ரூபமாக நமக்கு தெரிகின்றது. மனிதர்கள்ல வெளியில உடற்பாங்கல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடலாக இருந்தாலும், உடலை பத்தியே நான் இப்ப பேசல, உடலுடைய அழகு ஆரோக்கியம் அதனுடைய என்னன்னு சொல்றது ஸ்ட்ரென்த் அப்படின்றத பத்தி பேசல. ஆனால் அறிவிலேயே பிறவியில் அறிவில் பல தரங்களில் வேறுபட்டு நாம் பிறக்கின்றோம். அறிவு நிலைகளில் ஒரு குடும்பத்துல ட்வின் பிரதர்ஸ், ட்வின் சிஸ்டர்ஸ், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கழிச்சு தங்க பிறந்தா, ஒரு நிமிஷம் கழிச்சு தம்பி பிறந்தா, அந்த மாதிரி ட்வின் பான், ரெண்டு பேரும் ஒத்தையா ஒரே சமயத்துல இரட்டை குழந்தைகளாக பிறந்தது இல்லையே, அவர்களுடைய அறிவு நிலைகள்ல வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா எங்கெங்கோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா வந்து பிறந்திருப்பாங்க, யாராவது கணக்க முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, புரியுதா, பழைய கணக்கு இருக்கும். எல்லாம் அறிவு நிலைகளை சார்ந்தது. கர்மாக்கள் நமது வாழ்க்கை இந்த விழிப்பு நிலையில, விழிப்பு நிலையாக எழ வைப்பது நினைப்புகள், விழிப்பு நிலையாக வாழ வைப்பது உணர்ச்சிகள், பழைய அனுபவங்கள். இதை தவிர இந்த பிரபஞ்சத்தில் தனி மனிதனிடத்தும் ஒன்றும் இல்லை, பிரபஞ்ச உயிரினங்களிலும் தனித்துவம் எதுவும் கிடையாது. பிரபஞ்சத்துல கல்லு மண்ணு இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா இருக்க மாதிரி, என்ன நம்மளை விட ஜாஸ்தி நல்லது இருக்க போறது, ஆனா அதே இடத்துல வந்த பிறந்த நம்மளுக்கு தெரியாது. ஒன்னும் இல்ல, திருவண்ணாமலைன்னு எடுத்தா திருவண்ணாமலையிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-500-1000 பிறப்புகள் கூட இருக்கலாம். பட் ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் திருவண்ணாமலை புதுசா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இங்கே அறிவில் ஏற்பட்ட தேக்க நிலைகள். இதுல வந்து ஞானம்ன்றதுக்கு எவ்வளவு மெட்ரிகுலஸா, how precisely one should realize it, know it, be it. ஞானம் சாதாரண படிப்பு லெவல் கிடையாது. அங்க வந்து வாழுதலே, ஒரு காலத்துல குருகுலம் இருந்தது. ஏன்னா தளர்வரன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஞானமில்லாது உன் ஆசையால் தளர்வர, ஞானம் தெரித்தருள், தெரித்து அது சந்நிதியில ஞானம் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு, தெரிச்சுக்கிட்டு இருக்கு, சூரிய வெளிச்சம் போல தெரிச்சுக்கிட்டு இருக்கு. தெரித்தருள் என்ன வார்த்தைகள் பாருங்க, தெரித்தருள். நீ ஆல்ரெடி வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருக்க, என்கிட்ட தளர்வு இருக்கு. தளர்வர என்ன, இன்னும் வந்து ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட், ஐ எம் நாட் ஷூர். ஷூர்னா என்ன, நான் அஞ்ஞானமா இருக்கேன்னு அவர் சொல்லல. ஏன் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, நேரடியா ஏன் டிரான்ஸ்மிஷனை மேல பொருத்திடக்கூடாது. என்னவோ மரண அனுபவத்துக்கு நான் ஆட்பட்டு, நான் என்னுடைய மூச்சையும் பேச்சையும் அடக்கி கொண்டு மரணத்தை மிமிக் பண்ணி படுத்துக்கிட்டு இறந்து போயிட்டேன், என் உடலை எடுத்துட்டு போறாங்க, எரிக்கிறாங்க, எரிக்கிறாங்க, எரிக்கிறத பாக்குறாரு அவர். பகவான் சொல்ல வேண்டியதா இருக்கு, அவேர்னஸ்ல தெரியுது. அவேர்னஸ்ல மூச்சு பேச்சு அடங்கி நினைப்பு அடங்கிடுச்சு, பேச்சு அடங்குதுன்னு நினைப்பு அடங்கிடுச்சு, உணர்ச்சி அடங்கிடுச்சு. சோ உடம்பு செத்த சிவம் சமம் போல ஆகிவிட்டது. அத வந்து அவரு பாவிக்கிறார், இட் இஸ் பர்ன் டு ஆஷஸ். நம்ம வந்து ஆழ்ந்த வரக்கத்துல எவ்ரி நைட் வென் வி ஃபால் அஸ்லீப் வி ஆர் பர்ன் டு ஆஷஸ். There is nothing residually existing in us, as us. There is nothing at all. Absolutely no one nor the cosmos. இத வந்து அப்சல்யூட்டா வாழும்போது விழிப்பு நிலையில அப்சல்யூட்டா we have to bring it to an end. எத்த நான வந்து
துரத்தி 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 எல்லா ஃபெசட்ஸ்லையும் அது வந்து எப்படியெல்லாம் தப்பிச்சு சர்வைவ் ஆகிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் உணர்ச்சிகளை கொப்பளிக்க கொப்பளிக்க பொங்க பொங்க வெளி விடுது எண்ணங்களா, அப்புறம் எப்படி சொல்ல முடியாம தவிக்குது உலகத்துல. உலகத்தும் உலகமும் கற்பனை. அந்த உலகத்துல நாம் பேசக்கூடிய உணர்ச்சிகள்னு சிலது இருக்கு. ஏன்னா அந்த ஞானமும் இருக்கு, உலக ஞானமும் இருக்கு. உலகத்துல ஐயோ நான் இந்த இடத்துல இது பேசக்கூடாது, இந்த இடத்துல நான் பேசணும் அப்படின்னு அந்த உணர்ச்சிகளை நான் தெரிவிச்சு பேசுறேன். சோ மொத்தம் உலகத்தை பத்திய உணர்ச்சியும் இங்க இருக்கு, உலகத்துல தெரிவிக்கக்கூடியது பேசக்கூடியது பேசக்கூடாதது அப்படின்லாம் வேற இருக்கு, எல்லாமுமே மனமாக இருக்கு. இன்ஃபேக்ட் உலகமே மனமா இருக்கு. இது நம்மளுக்கு தெரியாது. இது தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? தளர்ச்சி இல்லாத ஞானம் வேண்டும். நீ தளர்ச்சி தளர்ச்சியா? நீ முழுமையே ஞானம் தெரித்து அருளுபவன், நீ ஞானமயமாக திகழ்ந்து கொண்டிருப்பவன். நீ அப்படி இருக்கிற நீ வந்து என்னுடைய எனக்கு கிஞ்சித்து தளர்ச்சியை வைக்காத. ஏன்னா வந்து எனக்கு வந்து பிசிக்கலா குரு கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ எனக்கு வந்து இங்க வந்து பிசிக்கலா ஒரு குருவை தேடி நான் சென்றிலேன், பார்த்திலேன், உணர்ந்திலேன். எதையுமே உள்ளுக்குள்ள வந்து நீயாக ஆட்கொண்டாய், நீதான் என்னை ஆட்கொண்டிருக்கின்றாய்ன்றது வந்து எனக்கு பின்னாடி திருவண்ணாமலைக்கு வந்து சில வருடங்கள் கழித்த பிறகு வேத மகா வாக்கியங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றும் முரசு குட்டி அறிவிக்கின்றன. ஒரு வேதம் என்ன சொல்றது? நான் என்னும் தன்மை கடவுளாக இருக்கின்றது, அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகின்றது. இன்னொன்றது என்ன சொல்லுகின்றது? இந்த பிரஜையே, இந்த தன்னுணர்வே, அதாவது ஒட்டுமொத்தமான உணர்வு. இட் இஸ் நாட் ஸ்பீக்கிங் கான்சியஸ்னஸ் ஆர் சீயிங் கான்சியஸ்னஸ் ஆர் லிசனிங் கான்சியஸ்னஸ் டச்சிங் கான்சியஸ்னஸ் டேஸ்டிங் கான்சியஸ்னஸ் பீயிங் கான்சியஸ்னஸ். பீயிங் கான்சியஸ்னஸ்ன்றது என்ன? உடம்பாவே நம்ம இருந்துட்டு இருக்கோம், உடம்பா இருந்துருக்கோன்ற மாதிரியே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஈகோயிஸ்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஈகோயிஸ்டிக்கலா தற்போதம் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து உணர்ச்சிகளோட சேர்ந்து சேர்ந்து இருக்கிற தன்மை. இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரஜானம், அந்த என்னிடம் நானாக என்னுடையவைகளாக இந்த பிரபஞ்சம் என்னிடம் பிரதிபலிப்புக்கப்படுவதாக எல்லாமுமே வந்து அந்த பிரஜானம், உன்னுடைய பிரஜானம், உன்னுடைய ஞானம், உன்னுடைய ஞானமயமான பேரறிவு பேரிருப்பு பேருணர்வு அது வந்து எங்கிட்ட தெரிகிறது. இதை வந்து பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு வருது. அடுத்தது வந்து என்ன வருது? நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி அப்படின்னு ஒரு வேத மகா வாக்கியம். இன்னொரு வாக்கியம் என்ன? அயமாத்மா பிரம்மம், இந்த ஆத்மாவே தோன்றியுள்ள தோற்றத்துக்கு வந்திருந்தாலும் அவைகளுக்கு தனி இருப்பு இல்லை, அவைகளும் ஆளுறக்கத்தில் இருக்கும் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமானவைகள் அப்படின்ற அந்த மைய புள்ளிய பின்னாடி நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வந்து மெய் மறந்து உணர்வு தனி உணர்வு இழந்து எண்ண ஓட்டங்கள் அற்று மெய்ப்பொருளாகவே நான் என்னை நீ ஆட்கொண்டாய். ஆனால் எனக்கு இந்த வேத வாக்கியங்கள்லாம் அங்க வரல, தேவையும் இல்லை. அதை தான் வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க வந்து புஸ்தக புழுக்களாக புஸ்தகங்களில் கூடப்படும் வேதமாவே கூட இருக்கட்டும், வேத வாக்கியங்கள் வந்து முக்கியம் இல்லை. வேத வாக்கிய பொருளாக நாம் இனம் கண்டுகொள்ள முடிகின்றதா? அதற்கு அருள வேண்டியது பரம்பொருள், ஆன்ம பொருள். இங்கு அதை உணர்த்தி ஊட்டுபவர் வந்து குரு, தன்னை உணர்ந்த குரு. அதனாலதான் இங்க வந்து வாழவே வாழணும், அங்க போய் கத்து கத்துக்கு போகணும். ஒரு பாட்டு கிளாஸுக்கு போறீங்களா, ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு போறீங்களா, அவ்வளவுதான். நாள் பூரா பாடின்னு இருக்க முடியாது. நாள் பூராமா பாடினா நீங்க டயம் ஒரே நாளில் முடிஞ்சிருவீங்க, செத்தே போடுவேள். அதனால வந்து ஒரே நாள்ல பாடிட முடியாது, ஒரே நாள்ல டான்ஸ் ஆடிட முடியாது. எந்த கலைகளும் வந்து ஒரு நாள் விஷயம் இல்லை, ஜென்மாந்தரங்களுக்கு வந்தது இந்த ஜென்மத்திலயும் வந்திருக்கு. அதுக்கு ஒரு குருவை தேடின் போறேள், அதுக்கு மேக்சிமம் 2 ஹவர்ஸ் கொடுப்பாங்க, அது அது ஓகே. அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்லாம் புத்தியில ஏற்றிக்கொள்கிறோம், புதுசு புதுசா இங்க நடக்கிற விஷயங்கள் பொருட்களை பத்தி விஞ்ஞானமயமான அனைத்து ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்லயும் விசேஷ விஞ்ஞானங்கள்லையும் ஒன்று ஒன்று வந்து புஸ்தகங்கள் போடப்பட்டு இலக்கணம் போடப்பட்டு லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸு கைடு பிஹெச்டி லெவலுக்கு போனா அப்படின்னு வந்து வெளியிலிருந்து அவைகளை அவர்கள் பட்டை தீட்டுகின்றார்கள். உங்கள் புத்தியில் வந்து உங்களை யோசிக்க வைத்து ஆப்ஜெக்டிவாக யோசிக்க வைத்து, நம்ம ஆப்ஜெக்டிவாக யோசிக்கிறதுக்கு தான் ஆப்ஜெக்ட்லேயே லூஸ் ஆயிட்டோம். வி ஹவ் பிகம் அன் ஆப்ஜெக்ட்.
We have forgotten we are the eternal subject. We never cease to exist. We are always. We na enna endu odambu kedaiyadu per unaru adha namma maranduttom ana appeyappatta aanma vignanathukku vaalave vaalanum. வாழணும்னா அவர் பேசிக்கிட்டே இருக்க போற நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்றதே கிடையாது. இப்ப சத்சங்கம் வருது. சத்சங்கம் உன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் நிரப்ப வேண்டும். அதுல ஒரு கருத்து கூட உனக்கு வந்து யூ ஷுட் நாட் மிஸ் இட். அவருக்கு ஒன்னும் புதுசா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் கருணை மயமாக தெரித்து அருளி கொண்டிருக்கின்றார். பரம்பொருள் எப்பொழுதுமே அருளி கொண்டிருக்கின்றது. அந்த பரம்பொருள் மாயமாகவே இருந்தால்தான் இப்ப ஏற்பட்ட ஞானத்தை வந்து பேசக்கூட முடியும், பேசக்கூட முடியும், அருகதையாக உணர்த்த முடியும். சோ அப்படி அவர் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். நீ வந்து அவர் உணர்த்துகின்ற அந்த பொருளில் அந்த சத்சங்கங்களில் ஒரு வார்த்தை வந்து உனக்கு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு மேல உன் மைண்ட் மூவே ஆகக்கூடாது. தெரிஞ்சிட்ட மாதிரி இங்க காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. ஒரு பாட்டு கிளாஸ்ல, ஒரு டான்ஸ் கிளாஸ்ல, வேற ஏதாவது பிஹெச்டி பண்றதுல கூட யூ கன் கோ பேக் பிகாஸ் தேர் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், தேர் ஆல் அவைலபிள். நம்மளுக்கு மேல முத்துசாமி தீட்சிதர் அப்படின்னு மும்மூர்த்திகள் அவங்க அத்தனை பேரும் இருந்திருக்காங்க. எல்லாம் ஒரே கிருதிகளா இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் சயின்சஸ்க்கு எல்லாம் போட்டு ப்ராடிஜிஸா இருந்தவங்க, பெரிய பெரிய இவங்களா இருந்தவங்க, விற்பன்னார்களாக, கலை விற்பன்னார்களாக இருந்தவங்க எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அங்கெல்லாம் போய் 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 ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் யூ வில் நாட் மிஸ் இட் ஆல்சோ பிகாஸ் இட் கம்ஸ் அஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் யூ. இட் இஸ் அன் அக்வயர்டு நாலேஜ், அக்வயர்டு ஸ்கில், அக்வயர்டு எக்ஸ்பர்டீஸ், அக்வயர்டு ஆப்ஜெக்டிவ் ஞானா. அது அங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்பிரிட். குருன்றவர் யாரு? ஆன்ம ஞானம்ன்றது என்ன? எல்லாமுமே மனத்தையும், மனமே பொய் வஸ்து. அந்த பொய் வஸ்து தான் வந்து உள்ள இருந்து நம்மளை மயக்கி அடிக்கிறது மூன்று வாசனைகளாக, கர்மங்களாக. அதுல சுப வாசனைகள் விழிக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஞான சசங்கங்களுக்கே வர முடியும். அப்பேற்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அந்த பாங்கு தான் வந்து பகவான் வந்து இங்க வந்து இந்த சுயுள்ள தெரிவிக்கிறது. நான் வந்து அப்படியே அப்பொருளாகவே உணர்ந்து கரைந்து அகந்தை இறந்து எல்லாமாக ஆகிவிட்டேன். ஆனால் பின்னால் தெரிய வந்தது இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம், தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம் அப்படின்ற தன்மைகள்ல வேதங்கள் இதை உரத்து முழங்கி இருக்கின்றன. என்ன முழங்கி இருக்கின்றன? இதுல வந்து நீ கொஞ்சம் கூட வந்து ஒரு 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 இது இருக்கக்கூடாது, வேவரிங்கும் இருக்கக்கூடாது. இதுன்னா இது, இது ஆன்ம பார்வை, இது புத்தி பார்வை, இது உணர்ச்சிகள் தெரித்து கொண்டிருக்கின்றது. இன்னும் உடல் உணர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் எண்ணங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் புத்திகளில் வாசனை மயமாக நான் வந்து அனுபவங்களில் அனுபவங்களை ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது வந்து இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கிறது எல்லாமுமே வந்து இன்டேஞ்சிபிள் இம்பர்சீவபிள் ஃபீல்டு. இந்த உலகம் பார்த்தே அறியாதது. உணர்ந்தவர்களே இல்லை. அதனால வந்து இன்னும் புத்தி சீர்கேடு அடையும். ஏன்னா உண்மை இல்லை. இட் வாஸ் நாட் ஹிஸ் ரியலைசேஷன். The one who teaches outside, he has acquired it as his intellectual faculty. ஏன்னா அவங்களுடைய சேஷ்டைகள் இருந்தே சொல்லிடலாம். உணர்ந்தவன் பொய்க்கு இறங்கவே மாட்டான். பொய் என்ன? பொய்யான உபதேசங்களாக மாறவே மாட்டான். விழிப்பு நிலை ஆன்மீகமாக அது நடந்து கொண்டிருக்கவே இருக்காது. இதெல்லாம் வந்து அதனுடைய கிஞ்சித்தும் குழப்பமற்ற தெளிவது. அதுக்கு தான் வந்து சித்த சுத்தின்னு சொல்லுவாங்க, சித்த தெளிவுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெளிவு தெளிவுன்னு என்ன? சத்வகுணமயமாக என்ன பரம்பொருள் வந்து அப்படித்தான் இருக்கு. நிர்மலமான புத்தியே ஆன்ம பொருள், ஆன்ம இருப்பு.
இதைத்தான் வந்து பகவான் வந்து ரொம்ப அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. தளர் வேற ஞானம் தெரித்து அருள் அருணாச்சலா, எனக்கு வந்து ஞானம் இல்லாத உன் ஆசையால். இப்படி வெறும் அந்த பெரிய புராணத்துல கூறப்பட்ட அத்தனை அடியார்களையும் மதுரையில மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் போயிட்டு அது தரிசிச்சு பேராசை கொண்டது, அவா கொண்டது, படிப்பில் நாட்டம் குறைஞ்சு போச்சு. எப்பொழுது நான் இவர்களைப் போல உன்னை உணரப்போகின்றேன் அப்படின்ட்டு அது மேல ஆசையால், உன் ஆசையால், ஞானம் இல்லாத உன் ஆசையால் தளர் வர அப்படி இருந்தவன் நான். ஆனா என்னை ஆட்கொண்டனே. ஆனா இது வந்து விசாரமயமான புடம்போடுதலாக மாறி ஃபுல்லா உன்னாலேயே நான் என்ற இந்த தன்மை வியாபிக்கப்படணும். சந்தேகம் வர, குழப்பம் வர, நல்ல தெளிவான ஹிருதயமாக நான் மலர வேண்டும். அதற்கு வந்து உண்மையில் நான் செய்ய நான் அனுபவிக்க வேண்டியது, நான் சதா தோய்ந்திருக்க வேண்டியது விசார பார்வையில். அந்த விசார பார்வை வந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு தானும் எரிந்து போய்விடும், விசாரிப்பவனும் ஒரு சேர எரிந்து விடுவான் அப்படின்றதான் இந்த பாட்டினுடைய அற்புதமான அர்த்தம். ஏன்னா அதுதான் நடக்கிறது. அதற்கு வந்து உணர்ந்த குருவானவர் தான் இவ்வளோ ஆத்தன்டிசிட்டியோட ஆத்தன்டிகேட்டிவா உணர்த்த முடியும். நீன் ஒன்று மிச்சம் இருக்காது. எப்படி சொல்லுகின்றோம்? நாம் அனாவசியமாக இந்த உலகத்தை குறை கூறவில்லை. எப்படி சொல்லுகின்றோம்? உணர்ந்திருந்தா ஆள் இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதற்கு நிரூபிக்கும் விதமாக பரம்பொருள் சந்நிதியாக ஆழ்ந்த வர்க்கம் தொடங்கி கொண்டிருக்கின்றது சொல்லணும். எண்ணங்கள்லாம் கூட பதிவுகள்னு சொல்லணும், உணர்ச்சிகள்லாம் பதிவுகள்னு சொல்லணும். தேக லோக சாஸ்திர வாசனைகளாக பிரபஞ்சமே இருக்கிறது, நம்ம மாத்திரம் இல்லை. அதனாலதான் ஒட்டுமொத்த குழப்பாட்டம் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரே ஒருவர் தான், ஞானி ஒருவர் தான் அதை தாண்டி இருக்கின்றார். அதனாலதான் கிளியரா சொல்றான், வி ஆர் நாட் ஹியர் டு பிளேம் எனிஒன், அக்யூஸ் எனிஒன், பிகாஸ் தே ஹவ் நாட் ரியலைஸ் தட் மச் இஸ் டேம் ஷுர். பிகாஸ் ஹவு தே ஆர் கண்டக்டிங் கேட், தே ஆர் ஆல் ஃப்ரம் த வெரி சூப்பர்ஃபிஷியல் லெவல். இங்கே பகவான் வந்து தன்னையே அப்படி சொல்லுகின்றது. வேத பொருளாகவே எந்தவித ஒரு தனி உடல் கொண்ட குருவும் மாற்று மெய்ப்பொருளாகவே அவர் ஞானமயமாக அந்த மரண அனுபவத்தின் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டார். யாரு? அந்த அருணாச்சலனால். அப்படிப்பட்டவர் திரும்பி டிட்டர்மின்டா வெளியும் வந்தாச்சு. வெளியும் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த வேதங்களை வந்து அவங்கெல்லாம் ரெஃபர் பண்ணி கேள்வி கேட்கும் பொழுது, ஓ இதை வந்து நல்லா அரைச்சு பொடிச்சு எப்படி அப்பளப்பாட்டு பாடியிருக்காரோ, அப்பளப்பாட்டுல எப்படி வந்து அந்த அப்பளம் பண்றதே ஒரு பாட்டாக்கி அது ஞான சாதகமா கொடுத்துருக்காரோ, அதை போல தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட விதத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். ஆன்ம விசாரம்ன்றது இட் ஹேஸ் அ கிளியர், நாட் எ மெத்தட், எ டிசொல்யூஷன், ஏ வே ஆஃப் டிசொல்யூஷன், ஏ வே ஆஃப் மெர்ஜிங், டோட்டல் மெர்ஜர் வித்தவுட் எனி ரெசிடியூ லெஃப்ட் ஓவர் வாட் எவர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் எ தாட் ஈவன். அதை வந்து நம்ம இங்க அனுபவிக்கலாம், இந்த க்ஷணத்துல அனுபவிக்கலாம். சச்சங்களுடைய நோக்கமே என்ன? அந்த அளவுக்கு அங்க ஒருத்தர் அப்படி கேட்டுட்டாங்கன்னா குரு காத்துக்கிட்டு இருப்பார் உணர்த்துறதுக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆன்மாவை தான் தேடிக்கிட்டு இருக்கார் அவர். அந்த மாதிரி ஒண்ணு இருக்குமா? உணரத்துக்கோசரம் தன்னை இழக்கிறதுக்கு நான் என்ற பொருளையும் என்னுடைய என்ற பொருளையும் கொஞ்சம் கூட எந்த விதத்திலையும் மிச்சம் வைக்காமல் ஒப்படைப்பதற்கு ஒரு பெரிய அற்புதமான சந்நிதி உணர்ந்த குருவின் சந்நிதி. நான் என்னுடையத விட்டவங்களை அவர் ஸ்பாட்டில் இனம் கண்டுபிடிச்சிருவார். அத்த போல என்கிட்ட எல்லாமே அழிந்து எல்லாம் ஆயிடுத்து. ஆனாலும் வந்து மேக் இட் பர்ஃபெக்ட். எப்படி? விசாரமயமாக நான் என்று தனியாக ஒரு எழுச்சியே இந்த பிரபஞ்சத்தில் தனி அறிவு இல்லை, தனி உணர்வு இல்லை, தனி இருப்பு இல்லை. இந்த பிரபஞ்சம் இதற்கெல்லாம் அருகதையற்றது, இன்க்ளூடிங் இந்த அகந்தையும். இந்த பிரபஞ்சத்தில் தனி ஆளுமை கொண்ட மனிதனாக தன்னை பாவித்து கொண்டிருக்கும் இதற்கு கூட ஒரு தனி அறிவு இல்லை, சுய அறிவு இல்லை, சுய இருப்பு இல்லை, சுய உணர்வு இல்லை. இது புடம்போடுறதுக்கு விசார பார்வை கம்ப்ளீட்டா வேணும். அதாவது லவலேசம் பிரபஞ்சம் விழுந்து கிடக்குங்க. பிரபஞ்சம் விழுந்து கிடக்கிறதுக்கு அத்தாட்சி என்ன?
அந்த குகைக்குள்ள நாலு இரவு போறது தெரியாம அந்த பகவான் வெங்கடரமணன் அப்படியே அதுல கடந்தது. உடனே வந்து அதை மிமிக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, பி சேம். உடனே வந்து உங்க வீட்டுல போய் ஒரு ரூம்ல போய் நீங்க மாட்டுங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்கள அப்படிலாம் சொல்லி கிள்ளி பண்றதே கிடையாது. இதெல்லாம் வந்து ஈவன் காரியங்கள் பண்ணிக்கிட்டே உள்ள ஆழ்ந்த சமாதியில இருக்கலாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சதா சகஜ சமாதியில என்னென்ன காரியங்களோ பேச வேண்டியதுக்கு பேசுறது, பதில் கொடுக்க வேண்டியதுக்கு பதில் கொடுக்கறது, எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இங்கேயும் சத்சங்கங்கள் எடுத்துக்கொண்டு சதா சமாதியை விட்டு விலகாமல் அப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது கம்ப்ளீட் அந்த மாதிரியான ஒரு நிலையை அவர் சொல்றார். அவர் விசார தெளிவு, தன்னை முழுமையாக தெளிஞ்சு அறிஞ்சு சொற்றொடர்கள்லாம் விழுந்து உணர்ச்சிகள்லாம் விழுந்து நான் என்பதற்கு ஒரு கிரிப் இல்லாம அதனுடைய இன்மையை அதுவே உணர்ந்து வெட்கி தலை குனிந்து இறந்து விட வேண்டும், இல்லாமல் போய்கிட வேண்டும். முழுமையான நீ வந்து எனக்கு அந்த பேர்பட்ட அரிய பெரிய கூர்மையான அறிவே ஒரு பொருளாக இருக்கும் அந்த ஆன்ம ஞானமாக என்னிடம் மிளிர்ந்திடுவாய். நீ ஆல்ரெடி அப்படித்தான் இருக்க, பட் என்கிட்ட வந்து இது வந்து மிச்சம் இல்லாமல் பூரணமாக விசாரமயமாக இது முடிந்தேற வேண்டும் அப்படின்னு வந்து பகவான் வந்து அற்புதமாக இந்த கண்ணில சொல்றது. ஆசைப்படும் பொருள் கிட்டவில்லை என்றால் மனம் ஏமாற்றமடைந்து தளர்ச்சி அடைகிறது. இறைவனை அடைய வேண்டும் என்கிற ஆசை இருந்தும் போதிய ஞானம் இல்லாததினால் தளர்வடைகிறது. தளர்ச்சி நீங்க வேண்டுமானால் போதிய ஞானம் இல்லாததினால், போதிய ஞானம் போதாத ஞானம், இது வந்து இவங்களுடைய பொழிப்புரை. இந்த பொழிப்புரைக்கும் பகவானுடைய உள்ள சொன்னது ஞானம் தெரித்தருள். ஏன்னா அந்த பொருள் கிட்ட நம்ம வந்து அடங்கி பணிஞ்சு தவிச்சு நிக்க வேண்டியது தானே தவிர அவர்கிட்ட குடுன்னு கூட கேட்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, தளர்வர ஞானம் தெரித்தருள். அதுதான் அந்த கண்ணில முக்கியமா தளர்வர என்ன அர்த்தம், அதாவது வந்து நான் எந்த விதத்துலையும் நான் சொட போக மாட்டேன், நான் என் படிப்பை நான் நல்லா படிச்சிடுறேன், என் அகந்தையே நான் முழுசும் முடிச்சு நிக்கிறேன், பக்குவம் அடைஞ்சு நான் நிக்கிறேன், அகந்தையே முடிச்சுடுறேன், எண்ண ஓட்டங்கள்லாம் முடிச்சுடுறேன், உணர்ச்சிகளை முடிச்சுறேன். ஏன்னா இவைகளாலதான் பிரபஞ்சமே கூட எழுது, என்னால் எழும்பப்படுகிறது, நான் எழுப்புகின்றேன் பிரபஞ்சத்தை அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவு அவர். ஆனாலும் அதற்கு உண்டானதுல ஒரு எண்ணம் வராமல் இருக்காது, அது கூட ஏன் வருது, ஒரு உணர்ச்சி வராமல் இருக்காது, அது கூட ஏன் வருகின்றது அப்படின்ற அந்த ஒரு சின்ன சின்ன பேதங்கள் நெருடல். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் வரைகிறாங்க, பாட்டு பாடுறாங்கன்னா ஒரு அஞ்சாறு ரிஹர்சல் பண்ணுவாங்க, 10 ரிஹர்சல் பண்ணுவாங்க, எவ்வளவோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எங்கேயோ இடிக்குது, எந்த இடத்துலயோ நம்ம வந்து அபஸ்வரம் பண்றோம், தாளம் சரியில்லை, ஸ்ருதி சரியில்லை, ஆலாபனை சரியில்லை, அதை எப்படி மெருகேற்றுறதுன்றத வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை போல வந்து இந்த இடத்துல வந்து எங்கேயோ நானுடைய ட்ரேஸ் ஏதான்னு இருந்தா கூட உத்தம பக்குவியானவன், பொருள் மேல் வெறி கொண்ட காதலை உடையவன், அதாவது ஆன்ம பொருள் மேல் வெறி கொண்ட காதலை உடையவன், தாபத்தை உடையவன் என்ன பண்ணுவான், இங்கோ இங்கே ஒருத்தன் இருந்துகிட்டு இருக்கானே அதனால இங்கே ஒழிச்சு கட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே, ஏன் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே இல்லையே, ஆனாலும் முழு இருப்பாக சொரூப இருப்பாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேனே, தானானது இருந்து கொண்டிருக்கின்றதே அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் அந்த கமா, அந்த நெருடல்கள், அந்த மெருகேற்றுதல்கள், இதையெல்லாம் சொல்லி நீ அதை தெரித்து அருளி கொண்டிருக்கின்றாய், அதை என்கிட்ட வந்து தளர்வர செய்துவிடு, நான் தளர்வுறக்கூடாது, மலர்விப்பாய் அப்படின்ற நம்பிக்கையோட எழுந்த ஒரு கண்ணி இந்த பாட்டு. இப்ப அடுத்தது போவோம். நிமிரு போல் நீயும் மலர்ந்திலையில் நீர் நின்றனையின் அருணாச்சலா. நிமிருன்னா வண்டு, ஒரு ஒரு பெண்ணானவள் குழந்தையாக பிறந்து சிறுமியாக வளர்ந்து கன்னி பெண்ணாக ஆகின்றாள்னா அவள் பருவமடைகிறாள்னு அர்த்தம். அதே போல்தான் ஒரு ஆணுக்கும் நடக்கும், பருவம் அடைகிறாள், பருவமான பெண்ணுக்கு தான் வந்து சாந்தி முகூர்த்தம், கல்யாணம், காதல் எல்லாமுமே வந்து அதற்கப்புறம்தான். அதற்போல இங்கே வந்து
நீ வந்து ஒரு தாமரை வந்து மலராமல் மொட்டாகவே டைட்டா வயாம மூடிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த மலர் மலர்ந்தாதானே ஒரு வண்டானது வந்து அதில் அதில் அதிலிருந்து சுரக்கும் அந்த தேனை பருக முடியும். மலர்வதற்கு சூரியனான நீ நீ ரெடியாக இருக்கிறாய், வண்டு ரெடியா இருக்கு, ஆனா தாமரை மலர மாட்டேன்றது. தாமரையை பார்த்து நிமிரு நிமிருன்னு சொல்லப்படுற வண்டும் அந்த சூரியனும் கேட்கிற மாதிரி இருக்க, நீ மூடிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட பக்குவம்ன்றது என்ன? என்ன பக்குவம் அங்க? பக்குவம்ன்றது சரணாகதி. நான் என்னுடையன்றது வந்து லவலேசம் இருக்கக்கூடாது உள்ள எந்த விதமான வாசனைகள்லையும். அதனாலதான் தைரியமா டைம் போடுங்கன்றேன் நான். 24/7 இதற்கு தான் எனர்ஜி வேணும். அதுக்குன்னு வீட்டு வேலைகள்லாம் செய்யாம இருக்க வேண்டாம். வீட்டு வேலைகள் செஞ்சது போக இருக்கிற எனர்ஜி பூரா வந்து, ஏன்னா ஃபைனஸ்ட் எனர்ஜி இது வந்து, கட்டாமுட்டா எனர்ஜி இல்லை. பொருளை தூக்குறதோ, ஒரு மண் வெட்டுறதோ, மரம் வெட்டுறதோ, செடி தோட்டம் போடுறதோ, வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கோ அது கிடையாது. இது வந்து பார்வை, பார்வையில் மலருகின்றது. ஒரு தாய் புறா, தாய் பறவை முட்டை முட்டையில் தன்னுடைய உயிர் இருக்கின்றது. தன்னுடைய குஞ்சு வந்து சில க்ஷணங்களில் வெளிவரப்போகின்றதுன்றது அதற்கு உணர்வில் நிரம்பி இருக்கு. அதனால அது மேலேயே உட்கார்ந்துக்கிட்டு அடக்காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி எப்படி 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 தலை பார்த்துக்கிட்டு இருக்கே தவிர வெற்று பார்வையா? ஆனால் நேரடியாக தன் ஹிருதயத்திலேருந்து அந்த துடிப்பு, ஹிருதய துடிப்பு போல அந்த முட்டைக்கு செலுத்தி 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 முட்டையில் இருக்கிற கருவுக்கு அப்படியே நினைவுக்கு கொண்டு வருது. முழிச்சுக்கோ, வெளியில வா. முட்டை உடைகிறது. அதற் போல எல்லாமுமே வந்து பரிபாக காலம்னு ஒன்று இருக்கு. அதுவும் ஆன்ம ஞானம்ன்றது வந்து ஒரு எட்டாத ஒரு நுட்பம். நுட்பத்தில் எட்டாதது, ஆனால் எளிது. சரணடைந்தவர்களுக்கு எளிது, தாபம் கொண்டவர்களுக்கு எளிது. பணிவு மயமாகவே நான் என்னுடையவைகளை அதிர அதிர வாழ வைக்காமல் பணிவு கொண்டவர்களுக்கு அது எளிமையோ எளிமை. அப்பேற்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற சரணாகதி இமீடியட்டாக அந்த பொருள் மயமாகவே அவர்களை ஆட்கொள்ளும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இங்கே வந்து நீ வந்து என்னை நேர நின்று தாமரையை பார்த்து சூரியன் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. என்னப்பா, நான் என்னமோ தினம் தினம் உதிச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட வந்து 12 மணி நேரம் பூரா இருந்துட்டு போறேன். நீ என்னப்பா, நீ வாழ்கணக்கா வந்து முட்டாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய். மொகு இல்லாட்டி மொட்டு, தாமரை மொகு தாமரை மொட்டு அப்படியே சூம்பி மூடிக்கிட்டு இருக்கேன். நீ என்பது வந்து உன்னுடைய இது வந்து வளரணும்ல, மகரந்த சேர்க்கை நடக்கணும்ல. வண்டுகள் வந்து உன்னிடம் இருந்து மகரந்த தூள்களை எடுத்து செல்வதற்கு உன்னிடம் இருக்கிற தேனால ஈர்க்கப்பட்டு அது வரணும்ல. அந்த மாதிரி எப்படி பொட்டானிக்கல் ப்ராசஸ் நடக்குதோ அந்த மாதிரி வந்து அதுக்கு சூரியனும் அதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டு அதை மலர செய்கின்றது இருக்குல்ல. அப்படி இருக்கிற அந்த சூரியன் தன்னை பார்த்து நகைப்பது போல, நீ வந்து சித்தமாக நிற்கவில்லையே, பக்குவியாக அப்பட்டமாக நான் என்று ஒன்று கிடையாது அப்படின்னு அந்த பக்கம் பார்க்கவே கூடாதுன்றது. எந்த பக்கம்? உணர்ச்சிகள் மயமாகவும் எண்ண ஓட்டங்கள் மயமாகவும் வாழ்ந்திடாதே. சதா உள்ளே நாட்டத்தை நிறுத்தி உள் பொருளிலேயே தோய்ந்து கொண்டிரு அப்படின்றத உணர்த்துவது போல இருக்கு. அததான் வந்து இந்த இதுல சொல்றாரு. தாமரை தானாக மலர்ந்தாலன்றி வண்டு அதனுள் புகுந்து தேனை அருந்த முடியாது. ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகணும்ல, அடுத்த மலருக்கு போயிடும். அடுத்த எது எது மலர்ந்திருக்கோ அதுக்கு தானே வண்டு போக முடியும். அப்படித்தானே இங்க இருக்கு, அதுதான் சொல்றாரு. அதனால் வண்டு தாமரையை பார்த்து, நீ இன்னும் மலரவில்லையே, நான் எப்படி உனக்குள்ளே இருக்கும் தேனை அருந்துவது என்று கேட்டால் பொருந்தும். தாமரையை தன் சந்நிதி மாத்திரத்தாலேயே மலரச் செய்யும் சக்தியுள்ள சூரியன் தாமரையை பார்த்து,
இன்னும் மலரவில்லை என்று கேட்டு எதிரில் நின்றால் அது கேலிக்கூத்தாகும். மாண்பு மிகுந்த அருணாச்சலனே, எனது பக்குவா பக்குவம் பக்குவா அபக்குவம் பக்குவம் அபக்குவம் பற்றி யோசிக்காதே. உன் காட்சியே என்னை பக்குவமாக்கிவிடும். எனது பக்குவம் இல்லாத நிலையை காரணம் காட்டி தவித்து விடாதே. சிவசந்நிதியில் ஜீவ பரிபாகமும் சிவஸ்வரூபமான குரு சந்நிதியில் சிவஸ்வரூபமான குரு சந்நிதியில் சிஷ்ய பரிபாகமும் முயற்சியின்றி தானாக நடக்கும் என்பது கருத்து. பரிபாகம் பரிபாகம்னா என்னங்க? நீங்க அத்தனை பேரும் சத்சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் சதா உள்ளில் சத்சங்க உபதேசங்களை உடன் வலம் வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய அப்படின்றதெல்லாம் எம்டி ஆயிடணும். அந்த லைஃப் ஸ்டைல உள்ளுக்குள்ள சேஞ்ச் ஆயிடணும். வெளியில உடனே இந்த லைஃபை மாத்திட்டு வேற எங்கேயோ ஃபிளாட்டுக்கு போற மாதிரி, அபார்ட்மெண்ட்டுக்கு போற மாதிரி, இல்லாட்டி தனியா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்குற அந்த மாதிரி பிசிக்கலே கிடையாது, ஈவன் மென்டல் கூட கிடையாது. சதா வந்து அர்ப்பணிக்கும் பார்வை, சதா சரணாகதி நாட்டம், சதா சதா. ஏன்னா வந்து எப்பவும் என்ன இருந்துட்டு போகுது, எப்பவும் உணர்ச்சி இருந்துருக்க போகுது. அந்த உணர்ச்சிகளை வந்து அசட்டை செய்யணும். அசட்டை செய்யணும்னா அவைகள் மேல் ஒரு உதாசீன பாவம் வந்து கொள்ளணும். உதாசீன பாவம் கொள்றதுக்கு வந்து உண்மையில் இருப்பது மெய்ப்பொருள், அது ஆழ்ந்த உறக்கம் மாதிரி நிச்சலனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவத்துவம் என்ற இந்த மனிதன் இந்த விழிப்பு நிலையில் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மூடிக்கொண்டிருக்கின்றானே, தாமரை மொக்கு போல மலராமல் மூடிக்கொண்டிருக்கின்றானே. மலர்ச்சி என்பது இங்கு என்ன? எண்ணத்தினுடன் சங்காத்தம் இல்லாமல் இருக்கிறது, உணர்ச்சியினுடன் சங்காத்தம் இல்லாமல் இருக்கின்றது. நேரடியாக ஆழ்ந்த உறக்கத்தை நேரடியாக நினைவு கூறுதல் கூட கிடையாது. அதை கூட சொல்லுவாங்க அவங்க, பிரத்யபிக்ஞா ஹிருதயம்னு வாங்க. பிரத்யபிக்ஞா அப்படின்னா என்ன? ஞாபக பிரதி அபிக்ஞா அப்படின்னா திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல், அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல். இதுதான் சம்ஸ்கிருத வார்த்தை, அது பிரத்யபிக்ஞா ஹிருதயம் அப்படின்னு வாங்க. ஸோ பிரதி அபிக்ஞா என்னென்ன? ஞாபகம் ஞாபகப்படுத்தி கொள்ளுதல். அத போல இங்க வந்து பக்குவம் பக்குவம் பக்குவம்ன்றது என்ன? நீன்றது நாம ரூபமற்ற தேச காலமற்ற எண்ணங்கள் உணர்ச்சிகள்ன்ற ஊடகங்கள் அற்ற ஒரு ஆடுறக்கத்தில் இருக்கும் ஒரு பெரிய பொருள். அது மேலே கொண்ட தாபமும் அதனால் இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீ அசட்டை உதாசீனம் செய்யும் விதமும் இரண்டும் ஒரு சேர வந்து சதா கேட்கும் உங்கள் அனைவரிடமும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அது வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஆக்சுவலா குரு சந்நிதி இணக்கம். இது வந்து 24/7. திஸ் இஸ் நாட் காத்தால ரெண்டு மணி நேரம் சாய்த்தால ரெண்டு மணி நேரம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ்க்கு. இது இது வந்து உங்களுடைய சத்தியமான கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. அதுல நீங்க இப்ப நினைப்பவராகவும் உணர்ச்சி மயமாக இருப்பவராகவும் உலகத்தை சத்தியமாகவும் உங்களுடைய பொருட்களை உடைமைகளை சத்தியமாகவும் நினைத்து கொண்டு அந்த நினைப்புகளே அதை மறைத்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஜஸ்ட் ஒரு மணி நேரம் இருந்தா போருமா? இது யாரை ஏமாத்திக்கிறது? பரம்பொருளை ஏமாத்த முடியுமா? இதெல்லாம் வந்து அல்ல, கூர்மையாக நீங்க உள்ளுக்குள்ள பார்க்கணும். அதுக்குத்தான் வந்து அது ஒரு இது மாதிரி சொல்றாரு, எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றாரு. நான் பக்குவமாக நான் மொக்கு மாதிரி மொட்டு மாதிரி மூடிக்கிட்டு இருந்துட்டு வண்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, சூரியனுடைய இருப்புக்கும் பேர்பட்ட சூரியன் கோடி கோடி மலர்களையும் உயிர்களையும் துளிர்க்கவிக்கின்றது, உயிர்ப்பை கொடுக்கின்ற அப்பேற்பட்ட பொருள் சந்நிதியில் நான் கூம்பி அரு மூடிக்கிட்டு ஒரு மொட்டு மாதிரி கிடந்தேன்னா என்ன இருக்கும்? அதனால்தான் புட் எவ்ரிதிங் ஓப்பன், லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு கவலையே படாதீங்க. இந்த சசங்கங்கள்லாம் கேட்டால் ஜஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பெரிய பெரிய ரிமார்க்கபிள் ரிமார்க்கபிள் நீங்கன்றது இப்படி இப்படி கூட மாறியிருக்கீங்களான்னு உங்களை எல்லாரும் கேட்பாங்க. ஆக்சுவலாக சத்தியமாக இந்த சசங்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மினிமம் காத்தால ஒன் ஹவர் நைட்டு ஒன் ஹவர் உட்காந்துருந்தீங்கன்னா கூட உங்ககிட்ட நடக்கிறது வந்து கம்ப்ளீட் டோட்டல் ரெவல்யூஷன், டோட்டல் ரிஃபர்மேஷன், டோட்டல் ரீஜெனரேஷன். டு ஜெனரேட் தெர் இஸ் நத்திங் இன் அஸ் பட் ரீஜெனரேஷன் ஆஃப் த ட்ரூ கான்சியஸ்னஸ் அவர் எசென்ஷியல் நேச்சர் அவர் சுரூபா. அதுதான் வந்து இங்கே மலர்கிறது, அதுதான் மலர்ச்சி.
அந்த மலர்ச்சிக்கு வந்து இங்க வந்து லீவே கிடையாது. ஜஸ்ட் 1 hour பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறது கூட கிடையாது. அப்படி குப்புற விழுந்து கிடக்க வேண்டியது. இது சப்ஜெக்டிவ் ஸ்டடி. ஆன்ம ஞானம்ன்றது என்ன? முடிக்கிறோம், முடிக்கிறவன் ஒருத்தன் இல்லை, ஆனா மங்களமாக அருமையான அற்புதமான முடிவுக்கு வந்து முடிவை வந்து அடைகிறது. அது வந்து அவர்கிட்ட நடந்துடுச்சு. என்ன வந்து நீ ரெடியா இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு டோன்ட் ஷைட் மீ அவே, என்ன ஒதுக்கிடாத. டோன்ட் பைபாஸ் மீ, டோன்ட் ஜஸ்ட் கோ அவே ஃப்ரம் மீ, டோன்ட் இக்னோர் மீ, பி கம்பேஷனேட். என்னவோ இது தவிக்குது, என்னமோ வாசனைகள் இன்னும் இதை ஆட்டி படைக்குது, ஆனால் எனக்கு வந்து ஆசை வந்து கொஞ்சம் கூட குறையலை. முதல் பாட்டில் ஆசையே, உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரித்தருள். இங்கே வந்து நான் மலர்ந்திலை, நான் இன்னும் மொட்டு மாதிரியே மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிடாத அப்படின்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பகவான் வந்து சொல்லுவேன். ஆனால் நீ அங்கே இருக்கேன்றது வந்து என் உணர்வில் இல்லாமல் இல்லை. எனக்கு என்னவோ, என்ன கர்மாவோ, என்ன பிராரப்தமோ, என்ன தேகலோக சாஸ்திர வாசனைகளோ, என்ன பாதிப்புகளோ, அதனால் இப்படி எப்படி என்று நான் வந்து மலர்வதற்கு என்னுடைய உணர்ச்சிகளும் என்னுடைய எண்ண ஓட்டங்களுமே தடையாக இருக்கின்றது. ஆனால் நீ வந்து பண்ணிடாத எதையும், புரியுதா? எவ்வளோ 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 ஏர்னஸ்ட்டு இதுவா பிரேயிங் பாருங்க. உன் காட்சியே என்னை பக்குவமாக்கிவிடும், எனது பக்குவம் இல்லாத நிலையை காட்டி காரணம் காட்டி தவிர்க்காதே. சில சிவசந்நிதியில் ஜீவ பரிபாகமும், சிவஸ்வரூபமான குரு சந்நிதியில் சிஷ்ய பரிபாகமும் முயற்சியின்றியே தானாக நடக்கும் என்பது கருத்து. சிஷ்யனுக்கு பரிபாகம்ன்றது என்ன? அவன் வந்து சதா உபதேசங்களில் தோஞ்சிக்கிட்டு இப்படி சொல்றாரோ அப்படி சொல்றாரோ இதுவோ அதுவோ, நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்னு சந்தேகம் எல்லாம் வந்து அப்படியே திருப்பி 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 குழந்த மாதிரி, குட்டி குழந்தை வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தா ஓயாமல் ஓயாமல் ரூமில் போய் சாப்பிட வாடான்னு கூப்பிட்டா கூட சாப்பிட்றதுக்கு வலியை இழுத்துன்னு வந்து அதை கூட்டி கொண்டு இருந்தால் கூட அங்கே அழிச்சிட்டு போ, அந்த பொம்மையை நான் தொட்டுட்டே இருக்கேன், சரி சரி அதை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கையில் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் சாப்பிடும். அதை போல் வந்து சிஷ்யன் வந்து இருக்கணும். உத்தம சாதகன்றவன் யார்? காத்துக்கிட்டு தவம் கிடப்பான், என்ன வார்த்தை அவர் காது அவர் சொல்லுவாரா, அந்த வார்த்தை என்னுடைய முடிவான அந்த நிலையை வந்து உடனே சட்டுன்னு காமிக்குமா. ஏன்னா உணர்ந்தவர், உணர்ந்தவர் சந்நிதின்றது இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காத ஒன்று. அதற்கு தவித்து ஏங்கி கொண்டிருப்பான் இந்த பக்குவ சிஷ்யன். ஸோ அவனுடைய பரிபாகம் வந்து அங்கே வந்து சடால்னு பொறித்தட்டுற மாதிரி உடைக்கப்படுகின்றது. அந்த நீர்க்குமிழி உடைஞ்சா போகிறோம். அப்போ வந்து நினச்சிப்பான், அப்பா எவ்வளோ வார்த்தைகள் பேசினார்ப்பா இவர், ஆனால் இதை தான்ப்பா மீன் பண்ணியிருக்காரு, இவ்வளோதான்ப்பா அது. ஆன்ம ஞானம் ஒண்ணுமே கிடையாதுப்பா, விளையாட்டு விஷயம்ப்பா. நான் அன்னெசரியா எங்கெங்கெல்லாமோ திரிஞ்சிட்டேன், இவர் முன்னாடியே கிடைச்சிருக்க மாட்டாரா, முன்னாடியே பார்த்துருக்க மாட்டேன்னா இப்படி இல்லைன்னா வந்து சில பேர்லாம் சொல்றாங்க. அதை வந்து அப்படியே நான் சொல்றேன். இப்ப அடுத்த கன்னிக்கு போயிடும். தத்துவம் தெரியாத அத்தனை ஊற்றாய், தத்துவம் இதுவென் அருணாச்சலம். அத்தனை ஊற்றாய், தத்துவம் தெரியாது அத்தனையும் உற்றாய். ஆமா நான் அப்படித்தான் அடைஞ்சேன் அப்படின்னு பகவான் சொல்றது அருணாச்சலம் கிட்ட. எனக்கு வந்து இப்படிதான் தத்துவம் அது இதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அத்தனையும் தத்துவத்தினுடைய அத்தனை சுரூபமாகவே நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை தத்துவமே, தத்துவ சாரமே, ஆன்மாவே என் உருக்குண்டு, என் 5 கோஷங்களாக மாறி என்னை தன் பக்கம் ஈர்த்து தனக்குள் 2.5 கலக்கச் செய்து நானாக ஆகிவிட்டது. அத்தனையும் உற்றேன் நான், இதுதான் என் தத்துவம், இது என் தத்துவம். தத்துவம் தெரியாது அத்தனையும் உற்றாய், இதுதான் என் தத்துவம் அப்படின்ட்டு
இது என் தத்துவம் என் அருள் அருணாச்சலா என் தத்துவம் இது அருணாச்சலா என் தத்துவம்னு என்னத்தை சொல்றாரு இவரு பரம்பொருளை விளக்கியே வைக்கல நீ என்னை ஆட்கொண்டாய் நீதான் தத்துவம் அந்த தத்துவமாகவே இதுவும் மாறிவிட்டது இதுதான் என்னுடைய தத்துவம் அப்படின்னு ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிக்கிற மாதிரி சொல்றாரு இதுல தத்துவம் தெரியாது அத்தனையும் முற்றேன் நான் இது என் தத்துவம் அருணாச்சலா அத்தனையும் ஊற்றுன்னா அருணாச்சலனே ஊற்றுட்டார் ஹி ஹஸ் பிகம் அருணாச்சலா ஹி ஹஸ் பிகம் தட் அலோன் தட் சுப்ரீம் செல்ஃப் தட் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் தட் சுப்ரீம் ஈஸ்னஸ் தட் சுப்ரீம் கான்சியஸ்னஸ் தட் சுப்ரீம் பிளிஸ் அனுபவம் ரொம்ப முக்கியம்ங்க நம்ம வார்த்தைகள் முக்கியம் இல்லை நான் என்றைக்குமே வார்த்தைகளை படித்ததே இல்லை எனக்கும் இதே தான் நடந்தது 11 வயதுக்கு என்னவோ என்ன வந்து இங்கே களவாடப்பட்டது பட் தேர் வாஸ் அ டிஸ்டிங்க்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் அண்ட் திஸ் இது என்னன்றதை வந்து என்னால் வந்து அப்போவே காயின் பண்ணிக்க முடியலை 11-12 வயசுலேருந்து 16 இப்போ பகவான் புஸ்தகம் எனக்கு 16 வயசு கிடைச்சிது நான் யார் விசார புஸ்தகம் அதுதான் ஃபஸ்ட்டு புஸ்தகம் அந்த 5 வருடங்களும் எல்லோருடனும் எல்லோரும் மாதிரியும் எழுந்து கொள்கின்றேன் ஆனால் உள்ள வந்து ஒரு லட்சணம் இல்லை தட் ஐ ஆல்சோ பிலாங் டு திஸ் எர்த் ஐ ஆல்சோ பிலாங் டு திஸ் என்வரோன்மெண்ட் அண்ட் பீப்புள் ஐ ஆல்சோ பிலாங் ஹியர் அப்படின்றது அறவே வந்து ஒட்ட மாட்டேன்றது ஸ்கின்ல ஏன்னா உள்ள வந்து சுயம்ன்றது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு தனி சுயம்னு ஆளுமை ஒண்ணு இருக்குல்ல ஒரு எண்ணத்தில் ஆளுமை உணர்ச்சியில் ஆளுமை உடம்பில் பிஹேவ் செய்தல் விவகரித்தல் ஒரு ஆளுமை இருக்குல்ல ஒரு ஆளுமை இல்லை ஒரு ஆளுமை கிடையாது மனிதனாகவே ஃபீல் பண்ண முடியல ஒரு ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்ததுன்றது சுதாரிக்கிறதுக்கு கிடைக்கல உள்ளேந்து ஒன்றும் பதில் வரலை ஆனால் அப்படியே இருக்கு அதற்கப்புறம் வந்து இந்த புஸ்தகம்லாம் கிடைச்சி பகவானுடைய நான் யார் கிடைச்ச உடனே ஒரு பையன் வந்து இந்த மாதிரி போய் உட்கார்ந்து இருந்திருக்கு அப்படின்னு அவருடைய கதையெல்லாம் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட வனாந்தரத்தையும் இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரிலாம் எங்கேயோ உள்ள கிடக்கும் நம்மளும் இதே தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்கோம் உறவுகள் இருக்காங்க எல்லாம் இருக்கும் ஆனால் உள்ள வந்து அந்த குடும்பத்தில் பிறந்தவன் இந்த சமுதாயத்தில் பிறந்தவன் இந்த உலகத்தில் பிறந்தவன் அப்படின்னு ஒரு தனிமையை வந்து ஸ்டாஞ்சா உடம்பு மூலமாகவோ உள்ள எனக்கு தெரிஞ்சது இது எனக்கு தெரியாதுன்னு எதை சொன்னாலும் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் சரி ஓவியமா இருந்தாலும் சரி வேற என்ன பண்ணணுமா பார்த்தால் அது அப்படியே பிளாட்டிங் பேப்பர் மாதிரி போயிடும் உடனே அப்படியே பிரதியை எடுத்து கொடுத்துருவேன் ஏன்னா உள்ளம் அவ்வளோ தெளிவா இருக்கு அது மாத்திரம் தெரியுது 16 வயசுக்கு அப்புறம் பகவானுடைய புஸ்தகம் கிடைச்ச பிறகுதான் அதிர உட்கார்ந்த ஓ இந்த பையன் வந்து இப்படி இருந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்கும் தான் என்ன இருப்புன்னே தெரியாம அது என்ன இருப்போ அந்த இருப்புலேயே அப்படியே அந்த உடலையும் ஆட்படுத்தி உடம்பே இல்லாத பேருணர்வுலேயே இது வந்து கரைஞ்சு போயிருக்கு இந்த ரமணன் வெங்கடராமன் அப்படியே சின்னாபின்னமா ஆயிடுச்சு யாரு வெங்கடராமன் ஆனா மலர்ந்தது என்ன பரம்பொருளான அருணாச்சலனே அவர் உருவாக அங்க மலர்ந்தது அப்படித்தானே இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இது வந்து எல்லாருக்கும் இப்படி நிகழணும் அப்படி இப்படின்னு நீங்க உடனே வந்து டோன்ட் ஐடென்டிஃபை வித் திஸ் டோன்ட் கம்பேர் வித் திஸ் டோன்ட் டூ எனி திங் வித் திஸ் அட் ஆல் பட் பி சின்சியர் டு யுவர் ஓன் இன்னர் மூமெண்ட்ஸ் அதுல மிச்சம் வைக்காதீங்க தள்ளி போடாதீங்க கூர்மையாக எந்த எண்ணமும் வந்து
எண்ணுபவனை சாராமல் அது வராது. எண்ணுபவன் வந்து எஸ்டர் மூமெண்ட்ஸ், எஸ் டுவெல் என்டிட்டி ஹூ வாஸ் லிவிங் ஆஸ் யூ, ஹூ வாஸ் ஃபேக்கிங் யூ அன்டில் திஸ் மூமெண்ட். வி ஆர் ஆல் ஃபேக்டு, வி ஆர் ஆல் ஃபேக்டு, வி ஆர் ஆல் டூப்டு பை ஹூம்? த ஈகோ, எ செப்பரேட் செல்ஃப் ஆஸ் திங்கிங் தாட்ஸ், ஆஸ் ஃபீலிங் ஃபீலிங்ஸ். எவ்ரிதிங் இஸ் எ செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தெர் இஸ் நோ சச் என்டிட்டி டு எக்ஸ்பீரியன்ஸ் எனி திங் இயர். ஆல் த மோர் அபவுட் த செல்ஃப் அட் ஆல். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை அவர் தாட், திங்கர், ஃபீலர், ஃபீலிங். பட் இஃப் திஸ் மூமெண்ட் ஆஃப் இன்னர் சைக்கி ஸ்டாப்ஸ், தட் வில் டிஸ்டிங்க்ட்லி ரிவீல் தட் யுவர் நான் பீயிங் இஸ் த சென்டர் ஆஃப் த செல்ஃப், யுவர் நான் டூயிங்னஸ் இஸ் த சென்டர் ஆஃப் தட், யுவர் நான் பீயிங் இஸ் த ஹார்ட் ஆஃப் தட். இட் டசன்ட் டூ எனி திங், இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ ஃபார்ம் ஆர் எ கான்செப்ட் ஆஃப் எனி திங். இதெல்லாம் வந்து இதனுடைய இது. இந்த 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 அதாவது நீங்கள் சாதகத்தில் இருக்கீங்கன்னா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை வந்து சுவைச்சு 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 பாயசம் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு மாதிரி உள்ளுக்குள்ளே குழஞ்சி 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 உங்களுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் வந்து குழஞ்சி குழஞ்சி மெல்ட் ஆகி போயிடணும். எப்படி வெள்ளத்தை போட்டால் வெள்ளை பாகா மாதிரி, வாட்டர் பூரா வெள்ளப்பாகா மாதிரி வெள்ளம்ன்றது ஒரு வடிவம் மற்றும் போயிட்டு இருக்கு. சர்க்கரை பொம்மையே தண்ணியில் கரைச்சா பொம்மையும் இல்லை, சர்க்கரை துளிகளும் இல்லை, தண்ணி பூரா இனிப்பு மயமாக ஆயிடுறது இல்லை. அதே போல் இங்கே வந்து சாதகம் சாதகம் அப்படின்றது என்ன, இம்மீடியட்லி எண்டிங் திங்கர் திங்கிங் தாட், ஃபீலர் ஃபீலிங் ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஒன் ஹூ இஸ் லிவிங் ஆஸ் லிவிங் bringing that livingness to an end in him, because they are not true. Irandavane illa unmayil pirandavargal endradhe illai. Idhu unda anubhavam, anubhavam, anubhavam thirupi. It is not by your body. Basically your body never is. Don't bring it at all. Don't ever think that you as a body is getting realized in time. It is not an experience taking place for the body and for the thoughts or for the feelings. It is just like our deep sleep state, where you cease to exist. You are no more existing at all in your deep sleep state. These are all the fundamental experience or less experience. இதிலேருந்து கொஞ்சம் கூட சந்தேகமே படாதீங்க. எண்ணங்கள் இருந்ததுன்னா, உணர்ச்சிகள் இருந்ததுன்னா அது தத்துவம் இருக்கிற இடம் இல்லை. தத்துவம் தெரியாது, அத்தனையும் உற்றாய் தெரியாது. தெரியாதுன்னு அப்ஜெக்டிவா தெரிஞ்சுக்க விரும்பல. இது வந்து கரைஞ்சிடுச்சு, கரையறதுக்கு தான் இருக்கணும், இங்க தெரியறதுக்கு இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு, அறிஞ்சிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டலெக்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஷுட் நாட் பி ப்ராட் இன் டு பிளே ஃபார் ஆன்ம சாதகம். சிம்பிளி தே ஹாவ் டு பி டிரான்சண்டட். உள்கடை தான் முடிஞ்சு போன உபதேசம். அதனால அங்கே சாதகமே இல்லை. ஏன்னா சாதகன் இல்லைன்றது தான் அதில் வந்து த மூட் பாயிண்ட், தி எசென்ஷியல் பாயிண்ட். தேர் இஸ் நோ ப்ராக்டிசர் இன் இட், தேர் இஸ் நோ ஒன் லிவ்ஸ் த்ரூ எ தாட், இன் எ தாட், ஆஃப் எ தாட், ஃபார் எ தாட், ஃபார் திங்கிங். அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு ஒரே இயந்திரகதியாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் இதனோட லட்சணங்கள்லாம் வந்து சாத்விய குணத்தை நோக்கி போவீங்க நீங்கள்.
பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆல்வேஸ் அட் ஈஸ், ஆல்வேஸ் ரிலாக்ஸ்ட், ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள், பிகாஸ் தெர் இஸ் நோ அதர் அட் ஆல் இன் யூ அண்ட் யூ ஆல்சோ டோன்ட் எக்ஸிஸ்ட். டு திங்க் திஸ், டு திங்க் அபவுட் த அதர், எப்பேற்பட்ட நிலைகள் தெரியுமா? ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம் எங்கேயோ இல்லைங்க. வாழும் பொழுதே ஜீவன் முக்தி சுகம் அனுபவிக்கப்பட வேண்டும். தத்துவம் தெரியாது அத்தனையும் உற்றாய், அப்படித்தான் நடக்கும். நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒத்தனை வந்து பிளீஸ் நெவர் என்டர்டெயின். தெரிஞ்சுக்கணும், ஐ வாண்ட் டு நோ, ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன். சார் ஹூஸ் தீம் யூ ஆர் ஃபாலோயிங் சார், ஹூஸ் ஹூஸ் மெத்தட்ஸ் யூ ஆர் ஃபாலோயிங் சார், அப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? அட ப்ராக்டிஸ் பண்ணுறவனே இல்லைன்றதை எடுத்த எடுப்பில் சொல்லணும்பா. அதுதான்ப்பா, எவனாவது சொல்லி கொடுக்குறவங்க கூட அதுதான்ப்பா சொல்லணும். இங்கே இருக்கிறவனை அவனே இருக்கானான்னு பார்க்கறது தான்ப்பா ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஒருத்தன் இருக்கானா, இருந்தா தானேப்பா ஆரம்பிக்கலாம். இருக்கானான்னு பார்க்கும் அவ்வளோ கூர்மையானது இந்த பார்வை. அது வந்து அதனால் அருளப்படுகின்றது. குருவினாலும் ஆன்ம பொருளினாலும் உங்களுடைய பக்குவத்தினாலும் ஒரு சேர இட் இஸ் கல்மினேட்டிங் ஆஸ் த ஃப்ளவரிங், த இன்னர் ஃப்ளவரிங், த ஃப்ளவரிங் ஆஃப் த சுப்ரீம் செல்ஃப். இது வந்து ரொம்ப ஒரு சகஜமான அற்புதமான ஞானம். இது வந்து கடைகளில் விற்கப்படுவது கிடையாது, ஆன்மீகத்தில் சொல்லி கொடுக்கப்படுவது கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் பீயிங் கம்பேஷனேட்லி பீங் ஷேர்டு, பீங் ஷேர்டு மூமெண்ட் டு மூமெண்ட், இட்ஸ் பீங் ஷேர்டு ஆஸ் எ ரன்னிங் கமெண்ட்ரி, ரன்னிங் கமெண்ட்ரி. தி ஸ்டேட்ஸ் ஆர் ரிவீல்டு தேர் அண்ட் தென், த மூமெண்ட் தே ஆர் ஃபெல்ட், தே ஆர் அண்டர்கான், தே ஆர் லிவ்டு த்ரூ. Without an experiencer, without a body, without a name, without anything whatsoever, because psyche is not involved in this at all the more this body and the world represents only the inner psyche, inner mind. அதனால அடியோட வந்து இந்த உலகம் என்பது நானும் என்னுடைய மனமும் என்னுடைய உணர்ச்சிகளும் தானே தவிர அங்கேயே பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நானுக்கு பண்றதுக்கு அடியோட ஒரு கிருப்பு கொடுக்க மாட்டோம். அந்த பக்குவத்தை கூட நீ தான் கொடுக்கணும் தான் அந்த முந்தைய கண்ணில் அவர் சொன்னார். அந்த மலர்தல நீ தான் பண்ணணும், அதனால ஒதுக்கிடாத, நீ மாத்திரம் என்னை ஒதுக்கிடாத அப்படின்னு சொன்னார். இங்க வந்து தத்துவம் தெரியாமையே அத்தனையினாலும் தத்துவத்தினாலேயே ஆட்கொள்ளப்பட்டவன் நான், அத்தனை தத்துவம் மயமாகவே நான் வாழ்ந்திருக்கின்றேன், இதுதான் என்னுடைய தத்துவமாக நீ முடித்திருக்கிறாய் அருணாச்சலா, உன்னால் அடையப்பட்ட சுரூப உண்மை இதுதான் என்று சொல்லி தேற்றிய அருள் அப்படின்னு அவர் திருப்பி அவர்கிட்ட கேட்கிற மாதிரி சொல்றாரு. தத்துவம் இதுவேன் அருணாச்சலா, அவர் சொல்ற விதம் அத்தனை உற்றாய், தத்துவம் தெரியாதே நீ அத்தனையும் உற்றாய், இதுதான் என் தத்துவம் அப்படின்னு தன்னுடைய பரம்பொருள் வந்து என் தத்துவமும் இதுதான் இது சொல்லி கொடுத்து அறையறது இல்லை, பார்த்தே அப்படியே உணது. சமையலை கண்ணால பார்த்து கையால பண்ணுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சமையல் வந்து நேரடியாக செய்து காட்டப்படும். அப்படியே பேரலா சைமல்டேனியஸா people should also try to do that menu, that recipe. அப்படி தான் கத்துக்கிறாங்க. அதே போலதான் இங்க குரு சந்நிதின்றது என்ன, அவர் உபதேசமயமா வாழ்வது என்ன, இட் இஸ் நாட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் த தத்துவம், இஸ் லிவிங் ஆஸ் தட் தத்துவம். அந்த தத்துவம் வந்து உங்ககிட்ட அப்படியே பத்திக்கணும், நீங்க பண்ணும்போது அதே பாயசம் வந்து சூப்பர்பா வரணும், அப்படியே வரணும். இது வந்து இதுவாது இந்த பாயசம்ன்றதெல்லாம் கூட திருப்பி டேஸ்ட்ல கிஸ்ட்ல கொஞ்சம் மாறக்கூடியது உண்டு, ஆனா இருக்கிறது ஒரே ஒரு சத்திய பொருள், ஒன்னே ஒண்ணுதான். ஆழ்ந்த தூக்கம் அனைவருக்கும், இது வரைக்கும் வாழ்ந்தவர்களுக்கும் சரி, இனிமே பிறக்க போறவர்களும் சரி, இறந்தவர்களுக்கும் சரி, இருக்கின்றவர்களுக்கும் சரி, ஒரே அனுபவம் தான். அதே போல அகண்ட சிதானந்தம், அது ஆனந்தமயம் அந்த அனுபவம், அது வந்து அப்படியே அடையப்பட்டது. இதுதான் என்னுடைய தத்துவமே என்று எனக்கே திருப்பி சொல்லு நீ அப்படின்னு அருணாச்சலனே வந்து சொல்லணுமா, எஸ் I am vouching now you have become a doctorate, நீ தகுதியுடையவன் தான் ஒரு டாக்டரேட்டுக்கு அப்படின்ற மாதிரி இங்க வந்து நீ ஆன்மாவே, ஆன்ம தத்துவத்தை தான் நீ ஃபாலோ பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு சொல்லு அருணாச்சலா அப்படின்னு வந்து அப்படி கேட்கிற மாதிரி கேட்கிறாரு.
குரு சிஷ்ய மரபின்படி தாம் ஒரு சாதனமுமோ உபதேசமுமோ பெறாது. அதாவது தம் முயற்சி சிறிதும் இன்றியே, சிறிதும் இன்றியே, முயற்சியே கிடையாது. முயற்சி ரெப்ரசன்ஸ் ஏ மோட்டிவேட்டட் என்டிட்டி அப்ரோச்சிங் டுவர்ட்ஸ் அ டிசையர்டு எண்ட். ஒரு டிசையர் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, அதை நோக்கி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கான். முயற்சி தன் முயற்சியே இல்லை அப்படின்னா தற்போதமே சேர்த்து கிடக்க அவர்கிட்ட. அது ஃபஸ்ட்டு லட்சணம். அது பணிவுனாலையும் தாபத்தினாலையும் சரணாகதினாலையும் வந்துகிட்டே இருக்கு. இளமையில் அருணாச்சலன் அருளால் வலுவிலே திடீரென இடுத்து இடுப்பிலேயே முடிந்த பூர்ண நிலையை அடைந்தவர் பகவான். பிரம்மம் என்னும் பெயர் அறியாமலேயே பிரம்ம ஞானம் பெற்றவர், பெற்றவர், அடைந்தவர் பகவான். அப்படிலாம் சொல்லும் பொழுது நம்ம கிட்ட வந்து ஒரு ஏலியன் பாவம் வருது இல்ல, ஒரு தனி மனிதர் போல அவர் அடைந்தவராக நம்ம நினைக்கிறோம் இல்ல, அதை கூட நீங்க நினைக்க கூடாது. சகஜம் அடையப்படும் பொருளே அல்ல. இந்த அடையப்படும் பொருளாக நினைக்க வைக்கும் இந்த அகந்தையையும் அதனுடைய எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் அப்படி அவுட்ரைட்ட நெகேட் இட், டினை இட், டோன்ட் கீப் இட், டோன்ட் கெட் ட்ராப்ட் இன் இட். நெவர் எவர் கெட் ட்ராப்ட் இன் யுவர் ஓன் ஐடியா, சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ், அப்ரோச், மெத்தட்ஸ் அபவுட் அட்டைனிங் செல்ஃப் ரியலைசேஷன். தட் யுவர் ஐடியாஸ் அண்ட் எஸ்பெஷலி யுவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் எவர் லீவ் ஹிம், பி ஆஃப்டர் ஹிம். அவன் பின்னாடி நான்ன்ற அவன் பாவத்தில் அவன் என்ன வேணா ஆன்ம ஞானம் சொல்லிட்டு வர்றான், எனக்கு அது தெரியும் இது தெரியும். தெரிஞ்சதே பிரச்சனை, தெரிஞ்சவன் பயங்கர பிரச்சனை, சாதகனே பிரச்சனை. அந்த அளவுக்கு வந்து இது வந்து எப்படி வந்து ஒரு தாய் வந்து அந்த குழந்தைய பெற்று அந்த உணர்வுகளுக்கு அவ்வளோ பரிச்சயப்பட்டுருவா. குழந்தைக்கு பசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உணர்வு வந்துடும். குழந்தை டிஸ்டர்ப்டா இருக்கு, சரியா தூங்கலை அப்படின்னாலே இவ டிஸ்டர்ப்டா இருப்பா. அப்படியே குழந்தையினுடைய கான்சியஸ்னஸ் அதனுடைய உணர்வு அது இன்னும் வந்து உணர்ச்சின்னு சொல்றதுக்கு, உணர்ச்சியை ஃபீல் பண்றதுக்கு ஒரு தனியாக அகந்த வேணும், எண்ணம் உணர்ச்சி ஒன்றுமே கிடையாது. அது ஒரு அற்புதமான மலர் மலர்ந்துருக்கு. அந்த மலர்னுடைய அத்தனை சென்சிட்டிவிட்டியும் இவகிட்ட தெரிக்கும், தெரிக்கும் உணர்வுல தெரிக்கும். அதுதான் அன்புலேயே தாய் அன்பு வந்து உன்னதமானது. அத போல இங்க வந்து நம்மளுக்கு வந்து சதா வந்து அந்த ஒரே சப்ஜெக்டா இருக்கிற அந்த பொருளை தான் நம்ம வந்து ஐயா கண்ணா பரம்பொருளே சகலமே உணர்வே ஒளியே அப்படின்னுட்டுலாம் மருகுவாங்க உருகுவாங்க. எடுத்த எடுப்பிலேயே முடிந்த பரிமுறை சாதன சதுஷ்டியங்களை நன்கு அபியசித்து முடித்தவன் பெறக்கூடிய தத்துவ ஞானம் எதுவோ அது இதுதான் என்று எனது சுவானுபவம் திடமாகும்படி சொல்லி என்னை உறுதிப்பட தேற்றுவாய் என்று வேண்டுகிறார். இப்போ இவர் வந்து இப்போ வந்து எப்படின்னா கலைகள் மூலமாக டாக்டரேட் கொடுத்துட்றாங்கல்ல. இப்போ நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் அவங்கெல்லாம் அவங்கவுங்க கலைகளில் வந்து நிறைய உன்னதமான சிகரங்களை தொட்டிருப்பாங்க. உடனே அவங்களை கூப்பிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது, விருது கொடுக்குது. விருது கொடுக்கும்போது டாக்டரேட் பட்டம் கூட கொடுக்குது. இவங்க வந்து டாக்டரேட்னா உடனே வந்து மருத்துவம் பிடிச்சிட்டு டாக்டர் ஆனவங்க இல்லை, கலைகள் மூலமாக டாக்டரேட் வாங்கினவங்க. அந்த மாதிரி வந்து நான் பிரம்மஞானியவே இருந்துட்டேன், மறந்துட்டேன். பட் கம்யூனிகேஷன் வரும்பொழுது எதிராளிக்கு சொல்லணுமே, மௌனமா நான் உட்கார்ந்து என்ன அர்த்தம்? ஒரு கலைஞனானவன் என்ன பண்ணுவான், நடிச்சு காமிப்பான், இன்னும் நிறைய நடிப்பான். ஒரு டாக்டர் ரேட்டில் 100 டாக்டர் எல்லா நியூஸையும் கூட்டு கொடுக்கலாம், நடிச்சு 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 கொடுக்க முடியும். புதுசா சொல்றதுக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, நடிப்பே அவனுடைய வாழ்க்கை. அதுல அரசும் மக்களும் மகிழ்ந்து அந்த டாக்டரேட் பட்டம் வழங்குறாங்க. அதை போல எனக்கு பிரம்மஞானியை நீ ஆக்கிட்டேன், பிரம்மஞானத்தை சர்வசாதாரணமாக பிரம்மஞானமாகவே நான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் இந்த உலகத்தில் அது கூட வந்து நான் என்னவா இருக்கேன், நான் என்ன நிலையில் இருக்கேன்னு சொல்றதுக்கு கூட வந்து அது எல்லா ப்ராசஸிங்கும் நேச்சுரல் ஆக்கு, எனக்கு சகஜமாக்கு, தெளிவி
வார்த்தைகளாகவும் கொண்டு வா, உணர்ச்சிகளாகவும் என் உடம்புக்கு உணர்ச்சியை கொடு, உணர்ச்சியை கொடு, அப்பதான் அவனுக்கு பயன்படும். அது கருணையினால இந்த பாட்டு. அவனுக்கு நான் பதில் சொன்னா எங்கேயோ நான் வந்து வெறும் மௌனத்தால தட்சிணாமூர்த்தி மாதிரி நான் உட்கார்ந்துட முடியாது அப்படின்னு பகவானே. அதனாலதான் இவ்வளவு செயல்கள் வந்திருக்கு, இவ்வளவு கன்னிகள் வந்திருக்கு, இவ்வளவு கருணை கொண்டு இந்த அருணாச்சல அக்ஷரமணமாலேயே காதல் காவியம் போல எழுதி கொடுத்து அந்த பாவங்கள் எல்லாம், பாவங்கள் தான் முக்கியம். இங்க என்னங்க கம்ப்ளீட்டா வந்து சப்ஜெக்ட்னா அது வந்து உணர்ச்சி களஞ்சியம், உணர்வு களஞ்சியம் அது. அதுல அத்துப்படி ஆயிடணும். நீங்க ஒரு ஒரு டான்சர்னு ஒரு பல பட்டங்களை வாங்கியிருக்காங்கன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய தனித்துவத்தை அதுல இழந்திருப்பாங்க. அந்த டான்ஸ்ல இழந்து அதுவாகவே மாறி கதாபாத்திரமாகவே, டான்ஸ்ன்ற கதாபாத்திரமாக அவங்களுடைய உருவமும் மாறி இருக்கும், உணர்வுகளும் மாறி இருக்கும், உணர்ச்சிகளும் மாறி இருக்கும். 24/7 வாழ்க்கை மாறும். ஆன்ம ஞானம்ன்றது எப்படி ஒரு ஞானமாயது, அத்தனையும் அடிப்படையாக கொண்டது, அனைத்து நவ ரசங்களும் இன்டு கோடிக்கணக்கான உணர்ச்சிகள், கோடிக்கணக்கான உணர்ச்சிகள் அத்தனையும், அத்தனைக்கும் சிகரம் வைத்தார் போல பரம்பொருள் பேருணர்வு. அதுலேருந்து இதெல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா உலகத்தில் உணர்ந்தவனாக வெறுமனே நான் இருந்து போயிடக்கூடாது, உபயோகப்படணும். I will have to talk. I will have to bring it into words. Express it. குழந்தையோட பாஷை வந்து மழல தான், தப்பு தப்பா பேசலாம், எவ்வளவு இனிக்குது. உள்ள உணர்ந்து இருந்தான்னா வெளியில வார்த்தைகள் அவைகளை கொண்டு வந்து விடும், உளறினா கூட கொண்டு வந்து விடும். ஏன்னா ஈர்ப்பு வந்து வார்த்தை பிரயோகத்தையோ அந்த வார்த்தைகளை உபயோகித்து அதை அலங்கரிக்கும் விதத்திலோ உருவத்திலோ உடல் பாஷைகளிலோ எதிலுமே இல்லை. நேரடியாக பொருள்மயம் அவர்கள். அந்த பொருள் கடப்பொருள் இல்லை, சரக்கு பொருள் இல்லை. டான்ஸ் மாதிரி டான்ஸுக்கு 10 ஸ்டெப்ஸ், 100 ஸ்டெப்ஸ், 1000 ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் இலக்கணம் பகுத்துடலாம். இலக்கணமாகவே திகழும் ஒரே ஒரு பொருள் அது, அதுவே பிரபஞ்சம். அப்படி இருக்குன்னா என்ன பால் போட்டாலும் இங்க பதில் நான் சொல்லி ஆகணும்ல, அதை அடிச்சாகணும்ல. அதனால என்னை திடப்படுத்து, அத்தனையும் நான் உற்றுவிட்டேன், பிரம்ம ஞானிதான் ஆனாலும் உருவம் கொண்டு இருக்கின்றேன். நாம ரூபம்ன்றது வந்து மற்றவர்களுக்கு நான் தின்பட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த மற்றவர்களுக்கு இந்த உடல் வாழ்வின் மூலம், இந்த உடலில் இருக்கிற 5 கர்மேந்திரியங்களும் 5 ஞானேந்திரியங்களும் செவ்வனே ஆன்ம ஞானத்தை திரித்து அவர்களுக்கு வழங்கும்படி, அருளும்படி என்னை திடப்படுத்து அப்படின்றார். பெறக்கூடியது தத்துவ ஞானம். எது தத்துவ ஞானம் எதுவோ, சாதன சசுஷ்டங்களை அபியசித்து முடித்தவன் பெறக்கூடிய தத்துவ ஞானம் எதுவோ அது இதுதான் என்று எனது சுவானுபவம் திடமாகும்படி சொல்லி, சுவானுபவம், சுவானுபவம் புரியுதா, திடமாகும்படி சொல்லி என்னை உறுதிப்படுத்தி தேற்றுவாய், தேற்றுவாய் என்று வேண்டுகிறார். ஏதோ ஏதோ காரணார்த்தமாம் பக்தர்களை உஜ்ஜீவிக்கும் பொருட்டு இவ்வுலகத்தில் அவதரித்ததனால், அவதரித்தவர் ஆனதால் யார் வாயினாலும் அது நீ என்னும் மகா வாக்கிய மறைபொருளை சொல்ல கேட்டும் அறியாதவர் பகவான். தம் அனுபவமாக ஆன்மஸ்வரூபமாக திகழும் அருணாச்சல குருவாயினாலேயே தம் ஆத்மா அனுபவ நிலையை ஊர்ஜிதம் செய்யும்படி வேண்டுகின்றார். என்ன வந்து என்டார்ஸ் பண்ணு, நீதான் நானும் என்டார்ஸ் பண்ணு, வார்த்தைகள் மூலமாகவும் நான் முழங்குகின்றேன், இந்த கன்னிகள் மூலமாகவும் அருணாச்சல அக்ஷரமணமாலை மூலமாகவும் நான் பறைசாற்றுகின்றேன், என்னை வந்து திடப்படுத்து, வார்த்தைகளாலாகவும் செயல்களாலாகவும் இந்த உலக ஜீவிதத்தில் நீயே நான், பரம்பொருளே நான் என்ற என்னுடைய இந்த தன்மையை, பிரம்மஞானத்துவம், பிரம்மஞானித்துவம் அப்படின்ற அந்த தன்மையை
நானும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் எல்லா விதத்திலும் என் தேகம் உயிர் உயிர்த்து இருக்கும் வரையில் இது பரிசாற்றப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த கண்ணில பகவான் சொல்றது. அற்புதம். இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு அக்ஷரமண மாலையை மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தம் அடுத்த செயலில் நாம் சந்திப்போம். இந்த டிரான்சண்டின் மற்றும் ஜஸ்பி சத்சங்ஸ் இரண்டிலும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், அனைவருக்கும் உலகத்திற்கு பரப்புங்கள். நல்லது. மாலை சந்திப்போம்.